இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் டிவியில் ஒளிபரப்பிட்டு இருக்கிற பாரதி கண்ணம்மா சீரியல் பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, இப்போ வரைக்கும் பாரதி கண்ணம்மா சீரியலில் என்ன நடந்திருக்கு, இனிமே இந்த சீரியலில் என்னென்ன ஒளிபரப்பாக போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒளிபரப்பாகிற எபிசோடில் என்னென்னவெல்லாம் காட்ட போகிறாங்க அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி என்ன ஒளிபரப்பாக போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று என்ன நடந்தது அப்படிங்கிறத ஓரளவு பார்த்துக்கலாம். குழந்தைங்க, அதாவது கண்ணம்மாவுடைய குழந்தை லட்சுமி, அதுக்கப்புறம் பாரதியோட பொண்ணு ஹேமா, ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. இதில் பார்த்துட்டிங்கன்னா அவங்க அம்மா கேட்குறாங்க, ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு பணமெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டியாப்பா அப்படின்னு பாரதிக்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு பாரதி சொல்கிறாரு, எல்லாத்துக்கும் கட்டியாச்சு, ஆனால் லட்சுமிக்கு மட்டும் இன்னும் கட்டல, நான் நேரே போய் கட்டலான் இருக்கிறேன், அதுக்கு முன்னாடி ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே அவங்க அம்மா சௌந்தர்யாவுக்கு உடனே சந்தோஷமாயிருச்சுங்க. தான் ரெண்டு பேத்தையுமே ஒரே ஸ்கூலில் படித்து பார்க்குறது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஒரு பேத்தி மட்டும் பார்க்காம என்னுடைய ரெண்டு பேத்திகளுமே நான் ஸ்கூலுக்கு போய் எப்போ வேணாலும் பார்க்கலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் அப்போது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை தொடர்ந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பக்கம் கண்ணம்மா வீட்டிலையும் லட்சுமி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. சந்தோஷமாக போகிற வழியிலே கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கண்ணம்மா அதுக்கப்புறம் அவங்களுடைய பொண்ணு லட்சுமி ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போகிற வழியிலே ஒரு கோயிலில் ஆட்டோவை நிறுத்தி கோயிலில் சாமி கும்பிட போகிறாங்க. சாமி கும்பிட போன இடத்துல பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி நான் கலெக்டர் ஆகணும், எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், கார் வாங்கணும், சொந்தமாக வீடு வாங்கணும் அப்படின்னு தன்னுடைய மனசில் இருந்த ஆசைகளை சாமிக்கிட்ட சொல்கிறாங்க லட்சுமி. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா தான் பொண்ணை பற்றின நினப்பு எல்லாமே கண்ணமாக இருக்குது. அதே மாதிரி தான் பொண்ணு எப்போவுமே அவள் ஆசைப்பட்டதை அடையணும், அவங்க அப்பா யார் அப்படின்னு கூடி சீக்கிரம் அவள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கண்ணமாக வேடிட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் பார்த்துட்டிங்கன்னா அந்த கோயிலில் ஒரு வேலைக்காரி அவங்க வர்றாங்க. அவங்க தான் வெண்பா வீட்டில் வேலைக்காரியாக இருக்கிறாங்க. அவங்க வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க. அதுவும் யாருக்கு கேட்டிங்கன்னா, பாரதியும் வெண்பாவும் ரெண்டு பேரும் நல்லா 100 வருஷம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை உடனே எப்படியோ கண்ணம்மா பார்த்துடுறாங்க. இவங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இன்றைக்கி ஒளிபரப்பாகிற எபிசோட் ஒளிபரப்பப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்துட்டிங்கன்னா, ஸ்கூலில் தான் பொண்ணை விட வந்த பாரதி வெண்பா ரெண்டு பேரும் வந்திருக்கிறாங்க. அப்போது யதார்த்தமாக லட்சுமியை பார்த்துடுறாங்க. அப்போது லட்சுமியை கூப்பிட்டு, இந்த மாதிரி உன்னுடைய ஸ்கூல் ஃபீஸுக்கு, அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீஸுக்கு, உன்னுடைய படிப்பு செலவுத்துக்கு எல்லாத்துக்குமே ஸ்காலர்ஷிப் அவசியம், ஸோ ஸ்காலர்ஷிப்பை ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சொல்கிறாருங்க. ஆனால் லட்சுமி பார்த்துட்டிங்கன்னா அந்த நேரத்தில் என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு வந்துருக்கிறாங்க. உடனே ஃபோன் பண்ணி தான் அம்மாவுக்கு இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்துட்டிங்கன்னா கண்ணம்மா உங்கள் அப்பா பேர் பாரதி அப்படின்னு லட்சுமி கிட்டே சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சரி, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாங்க. வேறு என்ன விஷயங்கள் இந்த சீரியலில் ஒளிபரப்பாக போகுது, அது மட்டும் இல்லாமல் லட்சுமி தான் தான் பொண்ணு அப்படிங்கிற விஷயத்த பாரதி உணர்வாரா, அது எப்போ முடியும் அப்படிங்கிற விஷயம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். லட்சுமி தான் தான் பொண்ணு அப்படிங்கிற விஷயம் பாரதிக்கு தெரிய வந்தது அப்படின்னா பாரதியோட நடவடிக்கை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சற்று முன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.